இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் திருப்பி வந்து எப்படியாச்சும் வந்து மீனா வந்து வேலை செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுவும் தனமுக்கு வந்து டாக்டர் சேவன் அனௌன்ஸ் பண்ணி தயவு செஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியும் கூட இவங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனா, இவங்க வேலை செஞ்ச ட்ரை பண்ணிருக்காங்கிறதுனால முல்லை இப்போ பொறுப்பெடுத்துக்கிறதோட முடிஞ்சிருக்கு. நாளைக்கும் இதே விஷயம் தான் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் முக்கியமாக வந்து அந்த கான்ட்ராக்டர் யார் அப்படின்னு தேடி பிடிச்சி அந்த பாத்ரூம் கட்டுறதை வச்சு எவ்வளோ நாள் ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல. உடனே அதை கட்ட முடியணும் இல்லை கட்ட முடியாதுங்கணும், அது அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ இன்னமும் திருப்பி இந்த பாத்ரூம் கட்டுற விஷயத்தை பற்றி இவங்க பேசுகிறதும், இன்னொரு பக்கம் வந்து மீனா வந்து நம்ம பேசாமல் எங்கள் வீட்டுக்கே போயிட்டோமான்னு யோசிக்கிறதும், இது ரெண்டுமே சேர்ந்து எங்கே வந்து நிற்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து வேறு வழியே இல்லை, நான் வந்து இல்லை எங்கள் வீட்டுக்கே போய் இறையனால இவ்வளோ வேலை செய்ய முடியாதுன்னு இவங்க கோவப்படுற மாதிரி இடத்துல நிற்க போகிற மாதிரி தெரியுது. அப்படி நிற்காமல் இருக்கிறது பெட்டர். அதுக்கான எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முல்லை மட்டும்தான். அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் இப்போ உதவிக்கும் மீனாவுக்கு வந்து எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க வேலை செய்ய முடியாமல் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்தா கூட அன்னைக்கு மீனா தலையில் எல்லாமே விழுந்துருவோம். எல்லாமே விழுந்துட்டு அவங்க அன்னைக்கு கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபன்னாக காமிக்கலாக இருக்க வரைக்கும் நல்லாயிருக்கு, ஆனால் இது வெடிச்சா நான் கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் எங்கடா ஐஸ்வர்யாவுக்கான ஐஸ்வர்யாவுக்கானா ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க வந்துட்டு போயிட்டாங்க. ஐஸ்வர்யாவை காமிச்சாவாச்சு, கண்ணனோட லவ் ஸ்டோரியை வச்சாச்சு கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போகலாம். இப்போதைக்கு மக்கள் நிறைய பேர் இப்போவே கமெண்ட் பண்ணி கதிர் முல்லையுடைய ரொமான்ஸின் திருப்பி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் காவியாவை முல்லைய ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் சித்ராவை இன்னும் மறக்க முடியாட்டியும் கூட சரி பரவாயில்ல, இதான் ஒரே ஒரு ரெசார்ட், இப்போதைக்கு இது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கதிர் முல்லையோடைய புது ரொமான்ஸின்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த பேர் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதோட வந்து கண்ணனுக்கு வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஜோடியாக இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா, அந்த இதே திருப்பி திருப்பி அந்த சீன்ஸ்லாம் காமிக்கலாமாங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு மீனா பண்ணுறது சரின்னு தோணுதா தப்புன்னு தோணுதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.